3 கொடுக்கலாம் 5 ஜெய்க்கு ஒரு கம்பேக் இருக்கும் கண்டிப்பா இருக்கும் கண்டிப்பா கண்டிப்பா இருக்கும் ஜெய்க்கு ஜெய்க்கு கிளைமேக்ஸ் இல்ல அப்படி 2 ஸ்டார் னு சொல்லிருந்தாங்க இல்ல கிளை கிளைமேக்ஸ் வந்து ஒரு நார்மலா முடிச்சிருந்தால வந்து ஒரு ஃபீல் குட் மூவியா இருக்கு அந்த படம் வந்து ஃபீல் குட் மூவியா இருக்கு சோ நிறைய பேர் மலையாள மூவியா இருக்கு மாதிரி நினைச்சிருக்காங்க இல்ல ஒரு மாதிரி போகுது கண்டி ஃபர்ஸ்ட் ஹாப் பாத்தீங்கன்னா ஒரு 90s ஃபீல்ல இருக்குது அப்புறம் செகண்ட் ஹாப்ல ஒரு 2K கன்ஸ் பண்ண ஒரு படம் நம்ம கலெக்ட் பண்ணிக்க முடியும் ஈஸியா ஸோ எல்லாருக்குமே ஒரு காதல் இருக்கும் ஏதோ ஒரு மூலையில கல்யாணத்துக்கு அப்புறம் இருக்கும் லேடிஸ் ஆகட்டும் ஜென்ஸா இருக்கும் அது எந்த லெவல்ல இருக்குங்கிறத சொல்லியிருக்காரு இதுல டேரக்டர் ஒரு பேரியாட்டையும் சொல்லியிருக்காரு நீங்க பாட்டு எக்ஸ்ட்ரா கல்யாணத்துக்கு அப்புறம் தப்பா முடிஞ்சிடக்கூடாதுங்கிறதுக்கும் ஒரு எச்சரிக்கையாவும் இருக்கும் இல்ல ஃபர்ஸ்ட் ஹாஃப் மாதிரி ஜாலியா போச்சு செகண்ட் ஹாஃப் வந்து ஒரு கொஞ்சம் சென்டிமெண்ட் சொல்ல முடியாது அதுக்கு என்ன தேவையோ கரெக்டான விகிதத்துல எல்லாமே காதல் கொஞ்சம் காமெடி கொஞ்சம் கலந்து ஒரு நல்ல ஒரு ஃபீல் குட் மூவியா தான் புரியல டெஃபினட்டா டெஃபினட்டா சொல்லுவேன் அதான் நான் பாலு மகேந்திரன் இன்னும் ரெட்டை வாழ் குருவி எல்லாரும் சொல்லுவேன் அந்த மாதிரியா இருக்க கூடாது நல்ல படம் ஜெய்க்கு வந்து ஆக்சுவலா ஏதோ ஒரு நல்ல படம் கிடைச்சி அவரு கம்பேக் ஆடுவாரோ நினைச்சிட்டு இருக்கப்ப இந்த படம் டெஃபினட்டா ஜெய்க்கு ஒரு கம்பேக் படம் ஈவன் ஐஸ்வர்யா கேட்க வேண்டாம் வாரத்துக்கு ஒரு படம் வந்துட்டே இருக்கு அவங்க கெரியர்ல இதுவும் அவங்களுக்கு ஒரு நல்ல முக்கியமான படமா இருக்கும் ஜெய் ரொம்ப அழகா பண்ணிருக்காரு அதான் டைரக்டரோட சாய்ஸே காஸ்டிங் எக்ஸ்ட்ராடினரிங்க இவரை பார்த்தா இந்த மூஞ்சியை பார்த்தா அப்படி எல்லாம் இருக்கும் அப்படிங்கறத ரொம்ப அழகா சொல்லி அந்த குழந்தையில அந்த குழந்தையில வச்சு கிளைமாக்ஸ் முடிச்சது சூப்பர் படம் ஒரு ஃபேமிலி சென்டிமெண்டோட ஒரு லவ்வும் கலந்த ஒரு நல்ல படமா தான் இருக்கும் நம்ம கனெக்ட் பண்ணிக்க முடியும் ஈஸியா ஸோ எல்லாருக்குமே ஒரு காதல் இருக்கும் ஏதோ ஒரு மூலையில கல்யாணத்துக்கு அப்புறம் இருக்கும் லேடிஸ் ஆகட்டும் ஜென்ஸா இருக்கும் அது எந்த லெவல்ல இருக்கணுங்கிறத சொல்லியிருக்காரு இதுல டேரக்டர் ஒரு பேரியாட்டையும் சொல்லியிருக்காரு நீங்க பாட்டு எக்ஸ்ட்ரா வச்சிருக்க கல்யாணத்துக்கு அப்புறம் தப்பா முடிஞ்சிடக்கூடாதுங்கிறதுக்கும் ஒரு எச்சரிக்கையாவும் இருக்கும் இல்ல ஃபர்ஸ்ட் ஹாஃப் மாதிரி ஜாலியா போச்சு செகண்ட் ஹாஃப் வந்து ஒரு கொஞ்சம் சென்டிமெண்ட் சொல்ல முடியாது அதுக்கு என்ன தேவையோ கரெக்டான விகிதத்துல எல்லாமே காதல் கொஞ்சம் காமெடி கொஞ்சம் கலந்து ஒரு நல்ல ஒரு ஃபீல் குட் மூவியா தான் புரியல டெஃபினட்டா டெஃபினட்டா சொல்லுவேன் அதான் நான் பாலு மகேந்திரன் இன்னும் ரெட்டை வாழ் குருவி எல்லாரும் சொன்னேன் அந்த மாதிரியா இருக்க கூடாது நல்ல படம் ஜெய்க்கு வந்து ஆக்சுவலா ஏதோ ஒரு நல்ல படம் கிடைச்சி அவரு கம்பேக் ஆடுவாரோ நினைச்சிட்டு இருக்கப்ப இந்த படம் டெஃபினட்டா ஜெய்க்கு ஒரு கம்பேக் படம் ஈவன் ஐஸ்வர்யா கேட்க வேண்டாம் வாரத்துக்கு ஒரு படம் வந்துட்டே இருக்கு அவங்க கெரியர்ல இதுவும் அவங்களுக்கு ஒரு நல்ல முக்கியமான படமா இருக்கும் ஜெய் ரொம்ப அழகா பண்ணிருக்காரு அதான் டைரக்டரோட சாய்ஸே காஸ்டிங் எக்ஸ்ட்ராடினரிங்க இவரை பார்த்தா இந்த மூஞ்சியை பார்த்தா அப்படி எல்லாம் இருக்கும் அப்படிங்கறத ரொம்ப அழகா சொல்லி அந்த குழந்தையில அந்த குழந்தையில வச்சு கிளைமாக்ஸ் முடிச்சது சூப்பர் படம் ஒரு ஃபேமிலி சென்டிமெண்டோட ஒரு லவ்வும் கலந்த ஒரு நல்ல படமா தான் இருக்கும் தீரா காதல் படத்தோட இயக்குனர் ரோஹின் இன்னைக்கு படத்தை நடிச்ச எல்லாரும் இப்பொழுது இருக்காங்க பிளஸ் நீங்களாம் படம் பார்த்துருக்கீங்க நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்குது தியேட்டருக்குள்ள ஸோ தேங்க்யூ ஸோ மச் மக்கள் கிட்ட கண்டிப்பாக கொண்டு போய் சேருங்க படத்தை ஆடியன்ஸ் ப்ளீஸ் கம் வாட்ச் த ஃபிலிம் கண்டிப்பாக ஒரு ஃபீல் குட் படமாக ஒரு நல்ல படமாக இருக்கும் அண்ட் எல்லாரும் ஃபேமிலியோட பார்க்கக்கூடிய ஒரு நல்ல திரைப்படம் தான் நாங்கள் எடுத்துருக்கோம் நம்புகிறோம் கண்டிப்பாக நீங்கள் என்ஜாய் பண்ணிக்கலாம் வாங்க தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் அண்ட் இந்த ப்ரொடியூஸ் பண்ண லைகா ப்ரொடக்ஷன்ஸ் சுபாஸ்கரன் சார் இருக்கும் சார் இருக்கும் படத்துல அவர் மாட்டிக்கிட்டு முடிக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு காம்பி எல்லாம் எல்லாரும் கனெக்ட் பண்ணிக்கக்கூடிய ஃப்ரம் யங்ஸ்டர் டு எப்படி லைக் பீப்புள் எல்லாரும் கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு ஃபீல் குட் ஒரு டே டு டே லைக் உங்கள் லைஃப்பில் கிராஸ் பண்ணி வந்த ஒரு மொமெண்ட்டோட ஒரு மூவி ஸோ எல்லாரும் பாருங்க கண்டிப்பாக எல்லாரும் பிடிக்கும் ஃபேமிலியோட கண்டிப்பாக போகணும் இட்ஸ் அ வெரி என்டர்டெய்னிங் மூவி தேங்க்யூ படம் ஆடியன்ஸ் கூட வந்து பார்த்துட்டு வெளியில் வரேன் ஃபீலிங் சூப்பர் ஹாப்பி என்னென்னா லவ்வர்ஸ் கண்டிப்பா பார்க்க வேண்டிய படம் நல்லா இருக்கு
புதுமையா இருக்கு. அதே கண்கள் படத்துல பண்ணிருக்காரு, கம்ப்ளீட்டாவே அவரோட ஸ்டைல்ல தான் பண்ணிருக்காரு. பல பேர் வாழ்க்கையில குளித்து போட்டிருக்காரு ரோஹின், நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. ஒரு மலையாள மூவி பார்த்த மாதிரி இருக்கு. மியூசிக் நல்லா பண்ணியிருக்காங்க, அதாவது காதை கெடுக்காம ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. ஒளிப்பதிவு ரொம்ப நல்லா இருக்கு. என்ன சொல்றது, மழை பெய்யும் போது மயில் தொகையை விரிச்ச மாதிரி கண்ணு குளிர்ச்சியா சூப்பர். இதுதான் உண்மையான லவ் ஸ்டோரி நினைக்கிறேன். எல்லாருக்கும் 40+ கண்டிப்பா கனெக்ட் ஆகும் நினைக்கிறேன். 30+ ஆஃப்டர் மேரேஜ் அவருக்கு வச்சிருக்க அதே பாஸ்வேர்ட் மாதிரி தான் வச்சிருக்கேன். என் வைஃப்ல வந்து லாக் பண்ண ஓபன் பண்ணி பார்க்கலாம். இது வரைக்கும் அந்த மாதிரி பிரச்சனை வரல, இதுவுமே வராம பாத்துப்பேன். நம்ம எல்லாருமே பெரிய பெரிய ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே அட்டன் பண்ணியிருப்போம், அங்கே நம்ம நிறைய ஃபோட்டோஸுமே எடுத்திருப்போம். ஆனால் அந்த ஃபோட்டோஸ் எல்லாமே ஃபோட்டோகிராஃபர்ஸ் கிட்ட வந்து நம்மளுக்கு கிடைச்சிருக்குமா? கண்டிப்பாக கிடைச்சிருக்காது, ஏன்னா இது வரைக்கும் எனக்கு கிடைச்சதே கிடையாது. இந்த விஷயத்தை சரி பண்ணுறதுக்காகவே ஒரு அப்ளிகேஷன் வந்திருக்கு அப்படின்னு அவங்கள நம்ப முடியுதா? ஆமாங்க, அந்த அப்ளிகேஷன் தான் AI இமேஜ். இந்த அப்ளிகேஷன் என்ன பண்ணும் அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஸ்டேஜில் ஃபோட்டோ எடுத்துட்டு இறங்கின உடனே கார்னரில் ஒரு QR கோடு இருக்கும், அந்த QR கோடை நீங்கள் ஸ்கேன் பண்ண உடனே அது வந்து உங்களோட செல்ஃபி கான்டாக்ட் டீடைல்ஸ் மட்டும் கேட்கும். நீங்க உங்க ஃபோன் நம்பர் ஆர் இமெயில் ஐடி கொடுக்கலாம். சோ இது என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க கொடுத்த செல்ஃபியை போட்டோகிராஃபர்ஸோட இமேஜஸோட மேட்ச் பண்ணும். சோ உங்களோட போட்டோஸ் என்னெல்லாம் இருக்கோ அது எல்லாமே என்ன ஆகும்னா, உங்களோட கான்டாக்டுக்கு ஆட்டோமேட்டிக்காவே ஷேர் ஆயிடும். நீங்க நெக்ஸ்ட் எந்த ஈவெண்ட்டுக்கு போனாலுமே இந்த ஏ இமேஜ் இருக்கா அப்படின்றது மட்டும் கேட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க, அப்பதான் உங்க போட்டோ உங்க கைக்கு வரும். போட்டோகிராஃபர்ஸ் நீங்களும் இந்த ஏ அப்ளிகேஷனை யூஸ் பண்ண நினைச்சீங்கன்னா, கீழே இருக்க நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க, அவங்க கிட்ட எல்லா டீடைல்ஸுமே தெரிஞ்சுக்கோங்க. நீங்களும் இந்த ஏ இமேஜை யூஸ் பண்ணுங்க, உங்களோட கஸ்டமரை ஹாப்பியா வச்சுக்கோங்க.